ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹீமா சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான். காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நல்ல காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு கொதி வந்து இறக்கட்டும், கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெள்ளைப்பூடு இது நல்ல மணத்தை கொடுக்கும். குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட இதை நல்லா வதங்கட்டும். இஞ்சி போண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இட்லி சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப 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 ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். வீட்டில் வந்து சட்டுன்னு காலிஃப்ளவர் இருக்குன்னா ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற மைண்டை வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலிஃப்ளவர்னால் ஃப்ரை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷும் நம்மளால் செய்ய முடியும். கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ஆல்ரெடி இது வந்து ஹாஃப் பாயில் தான், அதனால் ரொம்ப நமக்கு குக் பண்ணணும்னு தேவையே கிடையாது. நல்ல கொதி வந்த நீரில் போட்டால் தான் அதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் சாகும். அதனால தான் நம்ம வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம். நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். தேங்காய், தக்காளி, சோம்பு சேர்த்த பேஸ்ட்டு. இதை போட்டோடனே நல்ல கம 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 கமன் வாட வரும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலெலாம் காலிஃப்ளவரில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்சி அலசின தண்ணியும் சேர்த்து நான் ஊற்றிட்டேன். இதை நல்லா அப்படியே பரட்டி பரட்டி எடுத்துடலாம். இந்த மசாலா எல்லாமே அப்படியே வந்து நமக்கு காலிஃப்ளவரில் இறங்கணும். கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறிமசால்தூள், அதாவது அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா அரை ஸ்பூன் கறிமசால்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு அப்படியே இதை பரட்டி விட்டுட்டு சப்பாத்தி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு தான் நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக லிட்டு போட்டு நம்ம இப்போ அதை வேக வச்சிடலாம். ஆல்ரெடி ஹாஃப் பாயில் தான். அவ்வளோதான், நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. சில்லி காலிஃப்ளவர் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஹேமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவி பறக்க பறக்க காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. டேஸ்ட் இட், லவ் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.